டியூப் தமிழ் எஃப் எம் உலக செய்திகள் காதலர் தினம் பதினான்காம் திகதி இரண்டாம் மாதம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வியாழக்கிழமை என்று டென்மார்க்கில் வெளியாகி இருக்கின்ற ஆய்வொன்று பணியிடங்களில் வேலை செய்வோரில் விரைவாக ஓய்வூதியம் பெற்றுவிட வேண்டிய வேலையாளர்கள் யார் என்பதற்கான வழிகாட்டுதலாக அமைந்திருக்கின்றது ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழு பேரிடம் மெகாபோன் டிவி டூ பொலிட்டிகன் ஆகியன இணைந்து மேற்கொண்ட இந்த ஆய்வானது சில பணிகளில் இருப்பவர்கள் உடல் ரீதியாக தேய்வடைந்து மன ரீதியாகவும் தேய்வடைந்து விடுகின்றார்கள் இத்தகையோர் முன்னதாகவே ஓய்வூதியம் பெற்றுவிட வேண்டும் என்று அந்த ஆய்வு கூறுகின்றது இதில் முக்கியமாக ஆய்வுக்கு எடுத்தவர்களில் அறுபத்தி நான்கு வீதமானவர்கள் கட்டு வேலை செய்வோர் முதலாவதாக முன்னதாக ஓய்வூதியம் பெற வேண்டும் உடல் அவர்களுக்கு விரைவாக தேய்வடைகின்றது அடுத்தபடியாக கோப்பிச வேலைகளை செய்பவர்கள் விரைவாக ஓய்வூதியம் எடுக்க வேண்டும் என்று அறுபத்தி ஒரு வீதமானவர்கள் கூறியிருக்கின்றார்கள் மூன்றாவதாக சமையல் வேலை செய்பவர்கள் விரைவாக ஓய்வூதியம் எடுக்க வேண்டும் என்று முப்பத்தி நான்கு வீதமானவர்கள் கூறியிருக்கின்றார்கள் நான்காவதாக முடிவட்டல் தொழில் செய்பவர்களுடைய விரல்கள் பழுதடைந்து விடுகின்ற காரணத்தினால் அவர்கள் விரைவாக ஓய்வூதியம் எடுக்க வேண்டும் என்று முப்பத்தி ஒரு வீதமானவர்கள் கூறியிருக்கின்றார்கள் ஆசிரியர் தொழிலில் இருப்பவர்கள் இன்றைய மாணவர்களுடன் படாத பாடுபடுவதனால் அவர்களும் முன்னதாக ஓய்வூதியம் பெற வேண்டும் என்று இருபது வீதமானவர்கள் கூறியிருக்கிறார்கள் ஆனால் அரசியல்வாதிகளை பொறுத்தவரையில் அவர்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் இல்லை உடல் உள்ளம் பாதிப்படைவதில்லை எனவே அவர்கள் ஓய்வூதியம் எடுப்பது விரைவாக அவசியம் இல்லை என்று ஒரு வீதமானவர்கள் மட்டுமே அவர்களுக்கு சார்பாக கூறியிருக்கின்றார்கள் ஊடகவியலாளர்கள் இரண்டு வீதம் சட்டத்தரணிகள் ஆகிய வக்கீல்கள் அவர்களுடைய எண்ணிக்கையை பொறுத்தவரையில் இரண்டு தான் வக்கீல்கள் முன்னதாக ஓய்வூதியம் எடுக்க வேண்டும் என்று கூறுகின்றார்கள் வைத்தியர்கள் ஏழு வீதமான இடத்தை பிடித்திருக்கின்றார்கள் இவ்வாறு தொழில்களினுடைய கடின தன்மைகளை பொறுத்து யார் முன்னதாக உடல் உள ரீதியாக பாதிப்படைகின்றார்கள் என்பதை அடிப்படையாக வைத்து இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு இப்பொழுது கருத்து வெளியிடப்பட்டிருக்கின்றது ஆனால் டென்மார்க்கில் உள்ள ரடிக்கல வென்ஸ்ரா என்ற கட்சி வேறு மேலும் கடுமையான போக்குடைய கட்சிகள் டென்மார்க்கினுடைய பென்ஷன் கேச எனப்படும் பென்ஷன் சேமிப்பு பண களஞ்சியம் மக்கள் உயிர் வாழும் காலம் டென்மார்க்கில் இருக்கின்ற சமூக நல வாழ்வியல் காரணமாக தொடர்ந்து சராசரியாக அதிகரித்து செல்லுகின்றது ஆகவே இவர்கள் முன்னதாக ஓய்வூதியம் எடுத்தால் ஓய்வூதியம் வழங்கும் காலமானது நீண்டு செல்லும் இதனால் பென்ஷன் கல்லாப்பட்டி காலியாகிவிடும் ஆகவே மக்கள் உயிர்வாழும் காலம் அதிகரிக்கின்ற காரணத்தினால் ஓய்வூதிய காலத்தையும் உயர்த்த வேண்டும் என்று கூறுகின்றார்கள் ஆனால் மக்கள் என்பவர்கள் மக்கள்தான் உடல் என்பது ஒன்றுதான் ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் பொருளாதார நெருக்கடி வர வர பணியாளர்களுடைய முதுகில் ஒவ்வொரு ஒவ்வொரு மூட்டையாக வைத்து வைத்து இப்பொழுது அவர்கள் சுமை தாங்க முடியாத அளவிற்கு பாரங்களை சுமந்து நிற்கின்றார்கள் எனவே முன்னைய பத்தாண்டுகளை எடுத்துக்கொண்டால் அன்று வேலை செய்கின்ற பொழுது தொழிற்சாலைகளிலோ மற்ற இடங்களிலோ இருந்த இலகுவான நிலைமையானது இப்பொழுது இல்லை வேலை மிகவும் கடினமாகிவிட்டது எனவே மாற்று வழி அற்று உடல் உள ரீதியாக பாதிப்படைந்த தொழிலாளர்கள் ஒரே ஒரு வழி வேலையை விட்டு ஓய்வூதியம் எடுத்துக்கொண்டு வெளியே செல்வதுதான் என்று சிந்திக்க தலைப்படுகின்றார்கள் என்று தொழில்துறை ஆய்வுசார் நிபுணர்களுடைய கருத்து வழியாகி இருக்கின்றது ஆகவே இந்த தொழில்துறை சார் விவகாரங்களில் உடல் மன தேய்வடைவுக்கு காரணமாகின்ற ஊழியர்கள் விரைவாக ஓய்வூதியம் எடுக்க வேண்டும் என்கின்றதே யதார்த்தமாக இருக்கின்றது ஆனால் இன்று ரஷ்யா உட்பட உலகத்தின் பலவேறு நாடுகள் ஓய்வூதியம் எடுக்கும் வயதை உயர்த்தலாம் என்று பேசி வருகின்ற நிலையில் இப்படி ஒரு ஆய்வு வெளியாகி இருப்பது கூர்ந்து கவனிக்கத்தக்கது இன்றைய செய்திகளில் டென்மார்க் இரண்டாவது இடத்தையும் பிடிக்கின்றது டென்மார்க்கில் இன்னொரு ஆய்வு வெளியாகியிருக்கின்றது அந்த ஆய்வானது சமீப காலமாக பிள்ளை வளர்ப்பது என்பது பெற்றோருக்கு பெரும் பிரச்சனையாக மாறி வருகின்றது ஆகவே பிள்ளைகளிடம் வேலை வாங்குவதற்காக பெற்றோர்கள் சில பேரம்பேசலில் இறங்குகின்றார்கள் அந்த பேரம்பேசல் பரீட்சையில் நல்ல புள்ளிகள் எடுத்தால் பணம் தருவேன் வீட்டை சுத்தமாக வைத்திருக்கும் பணிகளை செய்தால் பணம் தருவேன் சாக்லேட் சாப்பிடாமல் இருந்தால் பணம் தருவேன் இப்படியாக சொல்லி பணத்தை கொடுத்து வேலை வாங்குவதனால் பிள்ளைகள் துரிதமாக செயற்பட்டு பரீட்சையிலும் சித்தியடைவதாக சில பெற்றோர்கள் நினைக்கிறார்கள் ஆனால் இது குறித்து நிபுணர்களுடைய கருத்து இன்று வழியாகி இருக்கின்றது நிபுணர்கள் கூறுகின்ற பொழுது எதற்கெடுத்தாலும் பணம் கொடுத்து பிள்ளைகளை வேலை வாங்குவதானது அந்த பிள்ளைகளினுடைய சமுதாய பழக்கத்தை சீரழித்து விடும் என்று கூறுகின்றார்கள் குடும்பத்தில் செய்ய வேண்டிய பொறுப்பு என்ன தன்னுடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டிய பொறுப்பு என்ன இந்த சமுதாய கடமை என்ன என்பது எல்லாம் பிள்ளைகள் விலை பேசி பேரம் பேசி இதனால் எனக்கு என்ன கிடைக்கும் என்று சிந்திக்க தலைப்படுவார்கள் அது அவர்களுடைய சமூக பொறுப்பை இல்லாமல் செய்த ஒரு தலைமுறையாக அவர்களை உருவாக்கி விடும் ஆகவே இத்தகைய செயல்கள் சரியானது அல்ல என்று கூறுகின்றார்கள் ஆனால் பிள்ளைகளுக்கு வழங்கப்படும் பேக்கெட் மணி எனப்படும் பணமானது சில்லறை பணமானது கொடுக்கப்பட வேண்டியது தான் அது அது வேறு விடயம் இது வேறு விடயம் என்று நிபுணர்கள் கூறுகின்றார்கள் ஆனால் இவ்வாறு பிள்ளைகளுக்கு எதை எதற்கெடுத்தாலும் பேரம் பேசும் பழக்கமானது லஞ்சம் பெற்று வேலை வாங்குகின்ற சூழ்நிலையையே உருவாக்கும் என்பதை தெற்கு ஆசிய நாடுகளில் உள்ள வாழ்வியல் முறையில் இருந்து நாங்கள் கண்டுகொள்ளலாம் இன்று தெற்கு ஆசிய நாடுகளில் மிகப்பெரிய லஞ்சம் குடியேறி இருக்கின்றது மக்களை வாக்களிக்க செய்வதற்கு கூட பணம் கொடுத்து அவர்களை வீட்டை விட்டு வெளியே கிளப்ப முடிகின்றது எனவே ஒரு லஞ்ச லாவண்ய சமுதாயம் ஒன்றை உருவாக்கி இன்றைக்கு அழிக்க முடியாத அளவுக்கு பெரும் ஊழல் எங்கும் குடியேறி இருப்பதற்கான முக்கியமான காரணம் படிக்கின்ற காலத்திலும் சிறு வயதிலும் இதை செய்தால் உனக்கு சிறு பணம் தருவேன் பரிசு தருவேன் என்று பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி அவர்கள் பரிசின்றி வேலை முடியாத இனமாக மாறி கடைசியில் ஊழல் சமுதாயமாக மாறி இருப்பது தெற்காசிய நாடுகளில் மிகப்பெரிய உதாரணமாக இருப்பதை ஊழலற்ற டென்மார்க்கு எடுத்துரைக்க யாரும் இல்லாத ஒரு வெற்றிடம் இருப்பதையும் நாம் மறக்க முடியவில்லை இன்றைய செய்திகளில் முக்கியமாக மூன்றாவதாக இடம்பெறுவது பிரான்ஸ் நாட்டில் நடைபெற்ற குத்துச்சண்டை வீரனுடைய வழக்கு குத்துச்சண்டை வீரராகிய கிறிஸ்டோபி டிட்டிங்கன் என்பவருக்கு ஓராண்டு காலம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது இவர் பிரான்சில் நடைபெற்ற மஞ்சளங்கி போராட்டத்தின் பொழுது போலீஸ்காரர் ஒருவரை இவர் அதிபார குத்துச்சண்டையை கற்ற வித்தையை போலீஸ்காரருக்கு காட்டி அவரை அடித்து விழுத்தியதாக நேற்றைய செய்திகளில் பார்த்திருந்தோம் இன்று நீதிமன்றம் இவருக்கு ஓராண்டு கால சிறை தண்டனையும் அடிவாங்கி விழுந்த போலீஸ்காரருக்கு மூவாயிரம் யூரோவும் தண்டமாக பணம் வழங்க வேண்டும் என்றும் கூறியிருக்கின்றதே இந்த குத்துச்சண்டை வீரர் நீதிமன்றில் மன்னிப்பு கேட்டார் போலீசார் தாறுமாறாக எல்லோரையும் அடித்துக் கொண்டிருந்த காரணத்தினால் தான் வேறு வழியின்றி மக்களை காப்பாற்றுவதற்காக போலீசாருக்கு அடைச்சதாக கூறியிருக்கின்றார் ஆனால் இவருடைய கூற்றை நீதிபதி ஏற்றுக்கொள்ளவில்லை ஓராண்டு காலம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது இவருடைய இடத்திற்கு நூற்றி பதினான்கு ஒரு லட்சத்தி பதினான்காயிரம் யூரோ சேர்க்கப்பட்டிருக்கின்றது எனவே இவர் மறியலுக்கு சென்றாலும் இவருடைய குடும்பத்திற்கான பணம் ஒன்றை கொடுப்பதற்கு மஞ்சள் அங்கி போராட்டக்காரர்கள் சேர்த்திருக்கின்றார்கள் இருந்தபொழுதிலும் கடந்த நவம்பர் மாதம் மஞ்சள் அங்கி போராட்டத்தில் கலந்து கொண்டவர் தொகை இரண்டு லட்சத்தி எண்பதாயிரம் இந்த ஜனவரி மாத நடுப்பகுதியில் அது ஐம்பதாயிரமாக குறைந்திருக்கின்றது எனவே பிரான்சிய அதிபர் எமானுவேல் மேக்ரோங் இந்த போராட்டத்தை மெல்ல மெல்ல குறைத்து வருவதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது இன்றைய உலக செய்திகளில் இன்னொரு முக்கியமான விடயம் இடம்பெற்றிருக்கின்றது ஏர்பஸ் நிறுவனம் ஐரோப்பாவில் மிகப்பெரிய விமான உற்பத்தி நிறுவனமாக இருக்கின்றது இவர்கள் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுடன் ஏர்பஸ் ஏ முன்னூற்றி எண்பது என்கின்ற பிரம்மாண்டமான இரட்டை தட்டு விமானங்களை உற்பத்தி செய்வதில்லை என்று அறிவித்திருக்கின்றார்கள் காரணம் இவர்களிடமிருந்து இத்தகைய விமானங்களை அதிகம் வேண்டியது எமிரேட்ஸ் நிறுவனமாகும் இப்பொழுது எமிரேட்ஸ் நிறுவனம் அந்த ஆர்டர்களை குறைத்திருக்கின்றது ஏன் குறைத்திருக்கின்றது என்றால் அதற்கு முக்கியமான காரணம் இத்தகைய பிரம்மாண்டமான விமானங்களை சிறிய நாடுகளினுடைய விமானத்தளங்களில் இறக்க முடியவில்லை அந்த நாடுகளினால் பாரிய விமானத்தளங்களை உருவாக்க பணமும் இல்லை எனவே இத்தகைய விமானங்கள் செலவு கூடியதாகவும் பாவிப்பதற்கு கடினமானதாகவும் இருக்கின்ற காரணத்தினால் எமிரேட்ஸ் எண்ணிக்கையை குறைத்திருக்கின்றது எமிரேட்ஸ் எண்ணிக்கையை குறைத்த காரணத்தினால் ஏபாஸ் தன்னுடைய விமானசு உற்பத்திகளை நிறுத்துவதாக அறிவித்திருக்கின்றது இந்த விடயங்களுடன் இன்றைய உலக செய்திகள் காதலர் தினத்துடன் நிறைவு பெறுகின்றது இது இருபத்தி நான்கு மணி நேரமும் ஓய்வின்றி முழங்கிக் கொண்டு இருக்கும் டியூப் டியூப்தமிழ் எஃப்எம்மிற்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வழங்கும் உலக செய்திகள் மீண்டும் ஒரு உலக செய்தியில் உங்கள் அனைவரையும் இனிதான முகத்துடனும் மகிழ்வான முகத்துடனும் சந்திப்பதற்காக நம்பிக்கையுடன் விடை பெறுவதே கீசே துறை வணக்கம் அன்பு உறவுகளை